வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, முன்பெல்லாம் வந்து பைக்குகளுக்கு தான் வந்து இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து இருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலான இளைஞர்கள் வந்து ஸ்கூட்டர்களை தான் வந்து தேர்வு பண்ணுறாங்க. ஸ்கூட்டரை வந்து தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து ஓட்டிக்கலாம். அதேமாதிரி வந்து கம்ஃபர்ட்டாக வந்து இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால வந்து ஸ்கூட்டர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஆண்கள் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்கூட்டர்களில் வந்து 100 சிசி 110 சிசி ஸ்கூட்டரை விட 125 சிசி ஸ்கூட்டருக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து 125 சிசி செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஸ்கூட்டர்கள் வந்து அதிகமான மைலேஜ் கொடுக்கிற ஸ்கூட்டர் வந்து எது அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல வந்து ஐந்தாவது தரத்துல பாத்தீங்க அப்படின்னா, அப்ரிலியா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் வந்து இருக்கு. அப்ரிலியா அப்படின்னாலே வந்து பவர்ஃபுல் தான். ஸோ பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டருடைய மைலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகபட்சமா பாத்தீங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கொடுக்கும். இந்த லிஸ்ட்ல வந்து நாலாவது தரத்துல பாத்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் என்டார்க் வந்து இருக்கு. என்டார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து அதில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டேட்டாஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி என்டார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சூப்பர் ஹீரோ எடிஷன்லாம் கூட வந்து லான்ச் பண்ணாங்க. என்டார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு 50-53 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். இந்த லிஸ்ட்டில் வந்து மூணாவது இடத்துல வந்து சுசுகி நிறுவனத்தில் அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஸ்கூட்டர்களில் ஒன்றான ஆக்சஸ் ஸ்கூட்டர் வந்து இருக்குது. ஆக்சஸ் வந்து அதிகபட்சமாக 53-55 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கொடுக்கும். ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய கிராஃபிக்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து மேட் கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஸ்டைலாக வந்து இருக்கும். பார்ப்பதற்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராயல் லுக் வர மாதிரியான ஒரு ஸ்கூட்டர். இந்த லிஸ்ட்டில் வந்து ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சுசுகி நிறுவனத்தில் வரக்கூடிய பர்க்மேன் ஸ்கூட்டர் வந்துருக்கு. பர்க்மேனை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சீட்டிங் பொசிஷன் கால் வைக்கிற இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கம்ஃபர்ட்டாக வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர். பார்ப்பதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லுக் வந்து கிடைக்கும். அக்ரெசிவான ஒரு ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டர் வந்து அதிகபட்சமாக ஒரு 55-57 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். இப்போ 125 சிசி ஸ்கூட்டர்களே அதிகமாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய பட்டியலில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா எமகா நிறுவனத்தில் வரக்கூடிய ரேஇசட்ஆர் இருக்கு. ரேஇசட்ஆர் வந்து பிஎஸ்6 அப்டேட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா முன்பை விட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக வந்து மாறிடுச்சு. மைலேஜ் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 65-67 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் வந்து கொடுக்கும். இப்போ சொன்ன மைலேஜ் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டக்கூடிய நபரை பொறுத்து வந்து மாறுபடலாம். எக்கனாமிக் ஸ்பீடில் வந்து கரெக்டாக ஆவரேஜான ஸ்பீடில் நீங்கள் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்தளவுக்கு மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.